நம்ம டிகேஎஸ் இளங்கோவன் சார் அவர்கள், ஆராமசாமி ஐயா அவர்கள் குடும்பத்தோடு நீண்ட காலமாக நெருங்கிய தொடர்பு கொண்டவர். அவர் ஆராமசாமி ஐயா அவர்களுடனான தன்னுடைய நினைவை பகிர்வதற்காக இன்று நம்மிடையே வந்துள்ளார். அவருக்கு வழங்கப்பட்டுள்ள நேரம் 10 நிமிடம். ஐயா, ஆ ராமசாமி அவர்களின் எழுதிய தமிழ்நாட்டில் காந்தி என்ற நூல் வெளியீட்டு விழாவை தலைமையேற்றிருக்கின்ற தேசிய காந்தி அருங்காட்சியகம் புதுடெல்லி அதன் இயக்குனர் திரு அண்ணாமலை அவர்களே, நூலை வெளியிட்டு தொடக்குரையாற்றியிருக்கின்ற திரு சி ராஜேந்திரன் ஐஆர்எஸ் அவர்களே, முதல் நூலை பெற்று சிறப்புரை ஆற்ற உள்ள எழுத்தாளர் திரு எஸ்ரா அவர்களே, வாழ்த்துறை வழங்க உள்ள திருமதி சித்ரா பாலசுப்ரமணியம் அவர்களே, காந்திய சிந்தனையாளர் காவி ஸ்ரீனிவாசமூர்த்தி அவர்களே, காந்தி கல்வி நிலையம் சென்னை அறங்காவலர் திரு விப்ரநாராயணன் அவர்களே, காந்தி அருங்காட்சியகம் மதுரை திரு நந்தாராவ் அவர்களே, நன்றியுரையாற்ற உள்ள இரா கௌதம நாராயணன் வழக்கறிஞர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற சரவணன் அவர்களே, அண்ணன் மோகன்தாஸ் அவர்களே, சகோதரி மீனாட்சி அவர்களே, மற்றும் இங்கே குழுமி உள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, வணக்கம். இது எங்கள் குடும்ப விழா. இந்த உறவு இன்று நேற்று ஏற்பட்டதல்ல. எனக்கு நினைவு தெரிந்து 1968-69 காலகட்டத்தில் நாங்கள் எல்லாம் பள்ளி மாணவர்களாக இருக்கும் பொழுது ஒரு நட்போடு சகோதரர்களாக, ஒருவரை புரிந்து கொண்டு நண்பர்களாக பழகி வந்தவர்கள். இது இரு குடும்பம் என்று நான் பார்க்கவில்லை, ஒரே குடும்பமாக இருந்தவர்கள். ஐயா, ராமசாமி அவர்கள் தீவிர காந்தி பற்றாளர். என்னுடைய தந்தையார் டி கே சீனிவாசன் அவர்கள் தீவிர பெரியார் பற்றாளர். இவரிடம் வேறு, அவரிடம் வேறு. ஆனாலும் அவர்களுக்கிலே இருந்த அந்த ஒற்றுமை, அந்த அன்பு, அந்த பாசம், அந்த நேசம் என்பது மிகப்பெரிய அளவிலே அனைவரும் வியந்து பாராட்டத்தக்க அளவிலே இருந்தது. ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அந்த ஒழுக்கத்தை எங்கே கற்றுக்கொள்கிறோம் என்பதிலிருந்தால் நமது வாழ்க்கை தொடங்குகிறது. நான் நினைத்து கொண்டிருந்தேன், நாம் இப்படித்தான் வாழ வேண்டும், ஒழுக்கமாக வாழ வேண்டும், நேர்மையாக வாழ வேண்டும் என்றால் ஐயா ராமசாமி அவர்களை பார்த்து அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டிருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தேன். இங்கு வந்த பிறகுதான் தெரிந்தது அவர் ஏன் அவ்வளவு ஒழுக்கத்துடன் வாழ்ந்தார் என்றால், அவர் காந்தியாரை பார்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட காரணத்தினாலே தான் அந்த ஒழுக்கத்தை அவர் கடைப்பிடித்தார் என்பது. எனவே நமக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவார்கள். ஒழுக்க சீலர்களாக இருந்தால் அந்த ஒழுக்கம் நம்மிடம் தானாக வந்துவிடும் என்பதை உணர்ந்தேன். என்னுடைய சகோதரர்கள் கௌதம நாராயணன் ஆகட்டும், அண்ணன் மோகன்தாஸ் ஆகட்டும், சகோதரி மீனாட்சி ஆகட்டும், மிக பண்போடும் நேசத்தோடும் பழகக்கூடியவர்கள், அதிர்ந்து பேசாதவர்கள். ஐயா ராமசாமி அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை எப்படி வளர்த்தார், திட்டமிட்ட, அதிலே கூட ஒரு திட்டமிடல், அவருடைய வாழ்க்கை முழுவதும் திட்டமிட்ட வாழ்க்கையாக இருந்தது. ஒரு மகன் வழக்கறிஞராக வேண்டும், ஒரு பிள்ளை பொறியாளராக வேண்டும், ஒரு பிள்ளை மருத்துவராக வேண்டும். அவர் வீட்டிலே எல்லோரும் இருக்கிறார். அந்த வகையிலே குழந்தைகளை, தன்னுடைய பிள்ளைகளை கூட திட்டமிட்டு வளர்த்தவர். எல்லாருக்கும் ஆசை இருக்கும், எல்லா வீட்லையும் நம்ம பிள்ளைங்களை எல்லாரையும் டாக்டர் ஆக்கணும்னு நினைப்பான். வக்கீலாக ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க நம்ம பிள்ளைகள்லாம் வக்கீலாக தான் ஆக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் இவர் அப்படி நினைக்கவில்லை. மிக அமைதியாக, மிக அருமையாக அவருடைய ஆலோசனைகள் எல்லாம் ஒவ்வொன்றும் நாம் ஏற்றுக்கொண்டால் அது நம் வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு உதவும் என்பதை உணர்ந்தவன் என்ற நிலையிலே நின்று இருந்து நான் பேசுகிறேன். ஒரு பள்ளி மாணவனாக நான் அவரை சந்தித்தவன். நெடுங்காலம் கல்லூரிக்கு சென்ற பிறகும் அதற்கு பிறகும்
ரெண்டு பேர் இதை எங்கள் நாங்கள் குடிய நாங்கள் வசித்த குடியிருப்பு பகுதிகளில் நாங்களெல்லாம் இளைஞர்கள், மாணவர்கள். மாணவர்களுடைய குறும்பு உங்களுக்கு தெரியும். மாணவர்களாக இருக்கும்பொழுது அதுவும் ஒரு 5-6 மாணவர்கள் சேர்ந்தால் இயல்பாகவே ஒரு குறும்புத்தனம் வந்துவிடும். ஆனாலும் நாங்கள் அந்த இடத்திற்கு செல்லும் பொழுது ஒரு அச்சத்தோடு செல்வோம். அது அச்சம் என்று சொல்லக்கூடாது, ஒரு மரியாதை என்று சொல்ல வேண்டும். ஒரு மாமனிதர் இங்கே இருக்கிறார், நம்முடைய குறும்புத்தனத்தையெல்லாம் வெளியேயே மூட்டை கேட்டு வைத்து விட்டு உள்ளே செல்ல வேண்டும், அந்த இடத்திற்கு செல்ல வேண்டும், நாங்கள் வாழ்ந்த பகுதிக்கு செல்ல வேண்டும் என்று அந்த எண்ணம் எங்கள் மனதில் தோன்றவில்லை என்றால், அவர்கள் அந்த ஒழுக்கத்தை கடைப்பிடித்தார்கள், அவர்கள் வாழ்க்கையிலே நேர்மையுடன் இருந்தார்கள், அவர்கள் எந்த வகையிலும் மற்றவர்களுக்கு தவறான எடுத்துக்காட்டாக அமையவில்லை, மிகச்சரியான எடுத்துக்காட்டாக அமைந்தார்கள் என்று ஒருவரை நம்மால் சொல்ல முடியும் என்றால் அதிலே ஐயா ஆர் ராமசாமி அவர்கள் ஒருவர் என்று நான் நிச்சயமாக உறுதிபடச் சொல்வேன். என்னுடைய அனுபவத்தினால் அதை சொல்கிறேன். அந்த அளவிலே அதிர்ந்து பேச மாட்டார். அவர் பார்வையிலே ஒரு கட்டுப்பாடு இருக்கும், அவர் சொல்லிலே ஒரு கட்டுப்பாடு இருக்கும். அந்த கட்டுப்பாடு நம்மை கட்டி போட்டு வைக்கும், நம்மை அதை மீறச் செய்யாது. அந்த அளவுக்கு அதிலே ஒரு பாசம் இருக்கும், நம் வீட்டு பிள்ளைகள் நன்றாக வளர வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கும். அப்படித்தான் எங்களையும் பார்த்து கொண்டார். நாங்கள் 3 சகோதரர்கள், அவர்கள் ஒரு 4 சகோதரர்கள் சகோதரி என்று எல்லோரும் இருக்கும் பொழுது ஒரே குடும்பமாக எல்லாம் நம்ம வீட்டு பிள்ளைகள் என்ற அளவிலே எங்களை கவனித்து கொண்டவர் ஐயா ராமசாமி அவர்கள். அவரை நாங்கள் காந்தி ராமசாமி என்று தான் அழைப்போம். காரணம், அவர் அந்த காந்திய சிந்தனையிலிருந்து துளியும் மாறாதவர், அதை வலியுறுத்தி பேசுபவர். அவர் ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இளைஞர்கள் வாழ்க்கையில் எப்படி முன்னேற வேண்டும், எப்படி ஒரு கொள்கை உறுதியோடு முன்னேற வேண்டும் என்பது, இந்த கொள்கை தான் முக்கியம். நம்ம எப்படியாவது வாழ்ந்து விடலாம். வாழ்க்கையிலே வெற்றி என்பது பணம் சேர்ப்பது என்ற நிலையிலிருந்து, வாழ்க்கையிலே வெற்றி என்பது பெரிய பதவிகளை அடைவது என்கிற நிலையிலிருந்து, வாழ்க்கையிலே வெற்றி என்பது மற்றவர்கள் நம்மை பின்பற்றி நடக்க வேண்டும் ஒரு வாழ்க்கையை வாழ்வது தான் மிகப்பெரிய வெற்றி என்று நினைத்து வாழ்ந்தவர்களிலே ஐயா ராமசாமி அவர்களை நான் எனக்கு தெரிந்த வகையிலே மிகவும் பெரிதாக போற்றுகிறேன். அந்த அளவிலே நாங்கள் எங்களுக்கெல்லாம் அவர் வழிகாட்டியாக திகழ்ந்தார். எங்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுப்பார். அவர் பேசுவது குறைவுதான் என்றாலும் அவருடைய பேச்சில் தேவையற்ற சொற்கள் இருக்காது, அதுதான் முக்கியம். நம் வீட்டு பிள்ளைகள் அவர்களை எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி அவர்கள் வாழ வேண்டும் என்பதற்கான சரியான எடுத்துக்காட்டுகளை சொல்லி நம்மை சரியான பாதைக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நல்ல மாமனிதராக அவர் இருந்தார். என்னுடைய தந்தையாருக்கும் அவருக்கும் அவர் ஓராண்டு காலம் இளையவராக இருந்திருப்பார், ஒரு 6 மாத காலம் வேறுபாடு. என்னுடைய தந்தையாரின் 100வது விழா கடந்த ஆண்டு 2022 வந்தது. அந்த நேரத்திலே என் தந்தையார் எழுதிய நூல்களை எல்லாம் நான் வெளியிட்டேன். இன்றைக்கு நம்முடைய சகோதரர்கள் ஐயா ராமசாமி அவர்களுடைய 100வது ஒட்டி அவர் எழுதிய ஒரு நூலை இங்கே வெளியிட்டிருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சிக்குரிய விஷயம். ஏனென்றால் காந்தியை பலரும் மறந்திருப்பார்கள். இப்பொழுது காந்திக்கு இன்றைய அரசியலிலே வேலை இருக்கிறதா என்றே எனக்கு தெரியவில்லை. எனவே காந்தியை நினைவுபடுத்துவது கொள்வதற்காகவாவது இந்த நூலை எல்லோரும் படித்தாக வேண்டும் என்று நான் சொல்கிறேன். நான் சில பகுதிகளை அவ்வப்போது படித்திருக்கிறேன், பெரிதாக படிக்கவில்லை. இப்பொழுது முழுமையாக அதை படிக்க வேண்டும் என்கிற எண்ணம் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. மாமனிதர்களை பாருங்கள், அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று பாருங்கள். அவர்களை என்றும் மதிக்கும் அளவுக்கு தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார்கள். இங்கே உள்ளவர்களுக்கெல்லாம் சொல்கிறேன், பணம் பதவியெல்லாம் நமக்கு தருகிற மரியாதையை விட நம்முடைய வாழ்வியல் முறை, நாம் வாழும் முறை நமக்கு தருகிற மரியாதை மிகப்பெரிய மரியாதை என்று சொல்லி இந்த நேரத்தில் ஐயா அவர்களின் நினைவை போற்றி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். சரியாக 10 நிமிஷம். தேங்க்யூ சார்.